அதனுடைய அமைச்சரே இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க, அவருடைய நிதி அமைச்சரே சொல்கிறார், அவங்க அவங்க துறையில் இருக்கிற அவங்க அமைச்சரவையின் கீழே இருக்கிற ஒரு துறை இன்றைக்கி சரியாக செயல்படலை என்றான். இது மாதிரி எத்தனை துறை இன்றைக்கி மாண்பு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் எடுத்துக்கோங்க, பிரியா மரணத்துக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி மருத்துவர்கள்லாம் கூப்பிட்டு இந்த சிசேரியன் பண்ணுற டாக்டர்கள்லாம் ஆலோசனை வழங்கிருக்குன்னு, ஏன் இதை முதல்ல செய்யலை? கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? எங்கள் ஆட்சி காலத்தில் மாற்று உறுப்பு சிகிச்சையில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்ந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து விருதுபட்டு வந்தோம். இன்றைக்கி செய்யக்கூடாத ஆப்ரேஷனை செய்து இந்த அரசு எதை செய்யணுமோ அதை செய்யலை மக்களுக்கு. அதே மாதிரி பிரியாவுடைய மரணத்துக்கு காரணமாகிவிட்டது. எனவே அதற்கு அவர்கள் நிதி கொடுத்துருக்கா, அந்த நிதியெல்லாம் போதாது. பிரியாவுக்கு ஒரு வழி இன்றைக்கி பிரியா இல்லை. ஆனால் இருந்திருந்தால் உலகத்தின் சிறந்த வீராங்கனையாக வந்திருக்கலாம் அல்லவா? கால்பந்தாட்டத்தில் சிறந்த வீராங்கனையே வந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவரை இழந்திருக்கிறோம், இன்னும் பலர் இறக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு விழித்து கொள்ள வேண்டும். பல முறை இப்போ கூட நடந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மழை தான், எங்கள் காலத்தில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது, மிகப்பெரிய மழை வெள்ளம் புயல் இத்தனையும் ஏற்பட்டது. இத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசும் நான் எடப்பாடியார் அரசும் பார்த்தீங்கன்னா சமாளித்தது, மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு செய்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய ஒவ்வொரு துறையும் சிறப்பாக செயல்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீங்கள் டெல்லி போகலான்னு சொன்னாலும் நேற்று துரைமுருகன் சொல்லியிருக்காரு அதிமுக நமக்கு ஒரு பொருட்டே இல்லை, ஆனால் பாஜக அசுர பலத்தோட ஒரு பிசாசு மாதிரி நமக்கு இடைஞ்சல் தராங்க, போட்டியாக இருக்காங்க. நீ என்ன கேட்கலே? அதான் கேட்கலேன்னு நான் நினச்சேன், கேட்பீங்கன்னு நினச்சேன். ஏன்னா அண்ணன் துரைமுருகன் வந்து ஏதோ பயந்துட்டார். ஏற்கனவே ஒரு ரைடு நடந்திருக்கு நாடாளுமன்றத்தில், ரைடு நடந்து இப்போ துறை வேற வகிக்கிறார். ரெண்டாவது சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சரை, அவர் அமைச்சர் இல்லாதபோது மண் கடத்தல் வழக்கில், செம்மண் கடத்தல் வழக்கில் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஓசி. ஓசின்னா யாருன்னு தெரியுமில்ல? ஓசின்னு சொல்லுவான். நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஓசின் அமைச்சரை இன்னும் கோர்ட்டு அந்த வழக்கிலிருந்து விடுவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்படி சாதாரணம் இருக்கும்போதே விடுவிக்க முடியாத ஒரு அமைச்சரை அப்படியெல்லாம் வருது. நம்ம வயசும் ஆகிப்போச்சு, எதிர்காலத்தில் நம்ம இது பண்ணணும், நம்மளையும் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதான் அந்த உடைய பேச்சே ஒழிய வேறு எந்த காலத்தில். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுத்த அளவுக்கு துரைமுருகன் எந்த அளவுகளில் சொன்னார்னு தெரியல. இன்றைக்கி ஓட ஓட விரட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட ஓட விரட்டக்கூடிய சிப்பாய்கள் நிறைந்தது, புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்த ஒரு கட்சி எது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீ இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு முறை தான் திமுக ஆட்சிக்கு வர முடியும், மறுமுறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது, வரலாறு கிடையாது, துரைமுருகனுக்கு தெரியும். அதுமல்ல இந்த தமிழக மண் வந்து திராவிட பூமி, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பூமி. இந்த பூமி இங்கே திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி இருக்கும், திராவிட இயக்கங்கள் தான் ஆளுமையாக இருக்கும். எனவே எந்த இயக்கத்துக்கும் நாங்கள் எங்களை நம்பி வந்தால் தூக்கில் துமந்து செல்வோம், அவங்கள உயர்வுக்கு காரணமாக இருப்போம். எனவே துரைமுருகன் போன்றவர்கள் சொல்கிறார் என்றால் அவர் பயந்து கொண்டு பேசுகிறார், ஏதோ பயந்து விட்டார் என்று கருதுகிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தன்னை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக திராவிட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிடுகிறார் என்பதை தெரிவித்தார்.